श्रीमद्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि असद्गुरुपरम्पराये नमः। போன ஸ்லோகத்தில் ஒரே பாதம், ஒரே பாதத்தில் ரெண்டு விருத்தமான அம்சங்களை எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் பேதம், இன்னொன்னும் அபேதம். அதாவது வித்யையினுடைய பேதம் பிரித்து பிரித்து இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வித்யைகள் ஒன்று கொண்டு ஐக்கியமாக இருக்கு. அபேதம், பேதத்தையும் சொல்கிறோம் அபேதத்தையும் சொல்கிறோம். இதை மாதிரி சொன்னால் எப்படி வரும்? நாலு விஷயங்களை சொன்னால் தப்பு இல்லை, விருத்தம் அல்லாத விஷயங்களை சொல்லலாம். போன பாதத்தில் எட்டு அதிகரணங்கள், ஒவ்வொன்றத்தையும் ஒரு கல்யாண குணம் சொன்னோம். இப்படி கல்யாண குணம் சொல்றதுன்றது பெருமாளுடைய உபயலிங்கத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஓசனும். ஆனால் இங்கேயோ வித்யா பேதா பேதத்தின் தான் பண்றோம். வித்யினுடைய பேதமா அபேதமான்னு ரெண்டுமே சொன்னாக்கா விரோதம் வரவே அப்படின்னா கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. வேத்யா சின்ன விஷய நியமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேத்தியை, வேத்தியம் எது? உபாசியம். உபாசியம்னா பிரம்மம், அதனுடைய கல்யாண குணங்கள், அவைகளுடைய நியமம். இந்த வித்தியைக்கு இத்தனை குணங்கள், அந்த வித்தியைக்கு அத்தனை குணங்கள், இந்த மாதிரி நியமத்தை சொல்றதுக்கோசரம் தான் இந்த பாதம் அது. அதனால ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆனாலும் கூட ஒருத்தன் கேள்வி கேட்கலாம், பொதுவாக இந்த பாதத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி, உணவு சம்மார பாதம் தான் அதுக்கு தேவை. உணவு சம்மார பாதம், குணவு சம்மார பாதம்னா இந்த பாதத்துக்கு எல்லாரும் விவகரிக்கிறோம் நாம. இவன் குணோசம் பாதம் நாம சொன்னோம்னாக்க அப்போ வித்யா ஐக்கியம், வித்யினுடைய அபேதம், அதுதான் இங்க பிரதானமான அம்சம். அதனால அதாவது வித்யா ஐக்கியம் சொன்னாத்தான் அப்ப குணத்தை உபசம்மாரம் பண்ண முடியும். உபசம்மாரம்னு இங்க நாலு குணம் இருக்கு, அங்க நாலு குணம் இருக்கு, ஆனா அங்க சொல்லப்படாது இங்க இருக்கு, இங்க சொல்லப்படாது அங்க இருக்கு. அதை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சேர்த்துக்கணும், இங்க இருக்கிறத அங்க சேர்த்துக்கணும், அங்க இருக்கிறத இங்க சேர்த்துக்கணும். இது குண உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வித்யா வந்து பேதம் இல்லை, அபேதம் சொன்னாதான் சொல்ல முடியும். அதனால இந்த பாதத்துக்கு குண உபசம்ஹார பாதம், வித்ய ஐக்கியத்தை நிரூபிச்சு அப்போ வித்யைகளுக்குள்ள குணங்களை உபசம்ஹாரம் பண்றதுதான் இந்த பாதம் வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்ற சமயத்துல பிரதானமான பாதார்த்தம் இதுதான். வித்யா பேதம் இருக்கே அது கிடையாது, வித்யினுடைய அபேதம் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த பிரசித்தி இருக்கிறது உபசம்ஹாரத்தை வச்சுட்டுதான் இங்க பிரவர்த்திக்கிறது அப்படின்னு பிரசித்தி எல்லாரும் சொல்லிட்டாத. அப்படி சொல்ற சமயத்துல இப்ப அபேத சிந்தை பண்றதுதான் பிரதானம்னாக்க வேத சிந்தைன்றது எதுக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வேத சிந்தைன்றது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு அவன் பதில் சொல்றான், வஸ்தம்தான் வித்யா ஐக்கியம்தான் இங்க சொல்லப்படுறது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் வேதத்தை கூட சொல்றது அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் அபவாதனம் சொல்றது. அபவாதனம் அதாவது விதிவிலக்கு. பிரதானமா சொல்றது வித்யா அபேதம் தான், ஆனால் சில சமயங்கள்ல விதிவிலக்காத விஷயங்கள் வரும். இத வந்து மீமாம்சகர் நிர்ணயம் பண்றக்கா. மீமாம்சகர் என்ன பண்றான்னா ரெண்டாவது அத்தியாயத்துல கர்ம பேத விசாரம் பண்றா. முதல் அத்தியாயம் பிரமாணம், ரெண்டாவது பேதம், கர்ம பேதத்தை நிரூபிக்கிறதுக்கோசம்தான் ரெண்டாவது அத்தியாயமே வந்தது. ஆனால் ரெண்டாவது அத்தியாயம் கடைசி அதிகரணத்துல கர்ம ஐக்கியத்தை சொல்றது அப்படின்னு அவ பண்றா. அவளே வேதம் தான், வேதாத்தியாயமே பேரு பிரமாண பேத சேஷத்தை அப்படிங்கிறாரு. ஆனால் பேதத்தை சொல்றதுதான், கர்ம பேதத்தை சொல்றதுதான் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பிரதானமான அம்சம்.
ஆனால் கடைசி அதிகரணத்துல விதிவிலக்காக அப்பவாதமாக என்ன பண்றா அப்படின்னாக்கா கர்ம ஐக்கியத்தை சொல்றா. அந்த கர்ம ஐக்கியம் சொன்னா அதுதான் இப்ப சாதிக்க போற. இந்த பாதத்துல நம்ம மூணாவது பாதம் இருக்கே, மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம், மூணாவது ஆறு பாதம், அதுல இந்த கர்ம ஐக்கியத்தை வச்சு நான் சொல்ல போறேன். கர்ம ஐக்கியம் இவா சொல்றா சூத்திரக்கார சொல்லிருக்காது சயோகரூபோதனா சேஷாத்து அப்படின்னு அவ சூத்திரம் சொல்லிருக்கா அமீமாம்சகாய். அதை வச்சுன்னுதான் இங்க சொல்ல போறேன். சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாதி அவிசேஷாத் சோதனா சோதனா சயோகம் ரூபம் சோதனா ஆக்கியா பேரு இந்த நாலத்தை வச்சுன்னு சொல்றான். ஆனா அழகா வரப்போறது பின்னாடி சொல்றது. அதனால அவளே என்ன பண்ணிட்டான்னா ஒரு அத்தியாயம் வரும் அல்லது ஒரு பாதம் வரும், அந்த பாதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லுவா. பிரதானமான விஷயங்கள் நாலு விஷயம் சொல்லுவா. ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ அப்பவாதமாக விதிவிலக்காக ரெண்டு விஷயம் மேல சொன்னாலும் தப்பு இல்லை. அந்த மாதிரி அவன் சொல்லுவா. அதனால அத வந்து அப்பவாதமா எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் வித்ய ஐக்கியம்தான் பிரதானமான இது. வித்ய ஐக்கியத்தை சொல்லி குணங்களுடைய உபாசியமான பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்துக்கிறது, இது பண்ணிக்கிறது, பிரதமான பண்ணிக்கிறது, அதுதான் பிரதானமான அர்த்தம் இந்த பாதத்துக்கு. ஆனால் அது அபவாதமாக சில இடத்துல வித்யா பேதங்களும் சொல்லப்படும். ஆனால் தவறு கிடையாது. ஏன் அது சொல்லணும்னா சில பேர் குணோபகமான பாதம்னே சொல்றாளே, குணோபகமான பாதம்னே சொல்றதுனால அதை வச்சு நீங்க சாய்க்கிற அதனால இப்படிதான் வச்சுக்கணும்னுட்டு ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா வித்யா பேதமும் உண்டு, வித்யா அபேதமும் உண்டு. ரெண்டு விசாரம் பண்றது, ரெண்டு விசாரம் பண்ணினாலும் குணோபசம்மார பாதம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்திருக்கு. அப்படின்னு பேர் வந்ததுக்கு மூல காரணம் என்னன்னு நீ சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருபத்தாறு அதிகரணங்கள்ல நிறைய அதிகரணங்கள்ல உபசம்மாரம் பண்ணிக்கணும். முதல் அதிகரணம், மூணாவது அதிகரணம், அகபரி நாலாவது அதிகரணம், அப்புறம் பின்னாடி ஒரு காரியாக்கியான தூரம் சமான ஏதஞ்சா பேதாது, அது ஏழாவது அதிகரணம் வரப்போகிறது, அப்புறம் வரிசையா வரப்போகுது, அதுல சில பிரசங்கமாகவும் வரும். கிட்டத்தட்ட இருபத்தாறுல பிரசங்கமாக வந்தது ஒரு மூணு நாள், வேதத்தை சொல்றது ஒரு மூணு நாள், ஆனால் அபேதத்தை சொல்றது பத்து பன்னெண்டு வரும் அதிகமா வருது. வித்ய ஐக்கியத்தை சொல்றது அதனால குணோபதம் மாற பாக்கியம் அங்க சொல்றது அப்படின்லாம் சொல்றதுனால இந்த பாதமானது குணோபதம் மாறும் வகுத்துல சொல்லிக்கணும். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இது வந்து அத்வைதிகளை கண்டனம் பண்ணணும், அத்வைதிகளை கண்டனம் பண்ணணும். எப்படி கண்டனம் பண்றது அப்படின்னா இவன் வந்து நிர்குணோபாசனம் தான் பிரதானம்னு அவன் சொல்லிக்கிறார், சகுணோபாசனமே வேண்டாம்னு சொல்ற. ஆனால் நிர்குணோபாசனம் எங்கேயுமே சொல்லப்படலை. தேசியம் சாய்க்க போற இதே பாதத்துல சொல்ல போற. இந்த சாஸ்திரேஸ்மின் ஆசமாப்தேகே கோபலம் அபிஹிதம் நிர்குணோபாசி சாத்தியம் ந உச்சாஸ்திரம் ச பிரகத்யம் குண நியமனத்தக சாதிமாம் சேஷபாதா அப்படின்னு சாய்க்க போற. இந்த சாஸ்திரத்துல இந்த சாரீரக மீமாம்சை இருக்க இந்த வேதாந்தம் இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசனமோ அதனுடைய பலமோ எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கா? சொல்லாத விஷயத்த நீங்க கல்பிக்காதீங்க, சொல்லாத விஷயத்த கல்பிக்காதீங்க. நீங்க எங்கேயுமே இங்க சொல்லப்படலை. நிர்குண உபாசனமும் சொல்லப்படவில்லை, அதனுடைய பலனும் சொல்லப்படலை. ஆனால் இந்த பாதமோ என்ன சுவாரஸ்யம் தெரியுமா? குண நியமனம் பண்றது. இந்த பிரம்ம வித்யக்கு இத்தனை திருக்கல்யாண குணங்கள்,
அந்த பிரம்ம வித்யைக்கு அத்தனை கல்யாண குணங்கள். ரெண்டு வித்தியையும் ஒன்னா ரெண்டு உபநிடத்துல சொல்லப்பட்ட தகர வித்தியோ வைஸ்வானர வித்தியோ இதை ஒன்னா எடுத்தோம்னாக்கா, ஒன்னா எடுத்தோம்னாக்கா அப்போ அதில் சொன்ன எட்டு குணம் இதில் சொன்ன எட்டு குணம் ரெண்டுத்தையும் சேருங்கோ பதினாறு குணம். திருமாலுடைய திருநாமங்களை திருமாலுடைய திரு கல்யாண குணங்களை சொல்றதுக்கு நமக்கு என்ன சலிக்குமான்னா, கரும்பு தின்ன கூலியான்றோ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு நாமாவ சொல்லுங்க பத்து நிமிஷம் ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சு வந்துடுது, அதுல சண்டை வந்துடுது, ஆம்பளை அம்மனோட சண்டை வந்துடுது, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடுறது, அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இப்படி ஏதோ சண்டை வருது. அந்த சமயத்துல அந்த கத்தாத அவ கத்தின் விட நம்மளை பார்த்துட்டு நாராயண 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 பத்து வாட்டி சொல்லுங்கோ, அந்த பத்து வாட்டி நூறு வாட்டி சொல்லுங்கோ, அவ என்ன சொன்னாலும் புண்ணியத்துக்கு புண்ணியம், நம்ம மனசு சண்டையில போகாம வெளில போயிடும். இன்னி பரியந்தம் நிஜமா சொல்றேன், திருப்பி திருப்பி என்ன உதாரிச்சுக்கிறேன், ஊராறு சொன்னா பாபம் அபச்சாரம் ஆயிடும், ஊராறு சொன்னா அபச்சாரம் போயிடும், எங்காத்துல சண்டையே வராது. ஏன் அப்படின்னு அவ என்ன கத்தினாலும் என்ன சண்டை போட்டாலும் நான் அடங்கி போயிடுவேன், எனக்கு சண்டை போட பிடிக்காது, எனக்கு சிரிச்சுன்னு இருக்கணும் எல்லாரும். ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன், எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி நான் அடங்கி போயிடுவேன், சிரிச்சுட்டு இருப்பேன், பதில் கத்த மாட்டேன், பெருமாள் நாம சொல்றேன். சமயத்துல சோதரப்பாட சொல்றது, ரெண்டு சோதரப்பாட சொன்னாக்கா தானா அடங்கிடும், கோபம் அடங்கும், ஆவேசம் அடங்கும், சண்டை அடங்கிடும், எல்லாம் பண்ணிவிடுவேன். அதனால பெருமாளுடைய திருநாமங்கள் சொல்றதுல நமக்கு என்ன கஷ்டம். அதனால பாருங்க ஒரு வித்யை சகர வித்யன்னு ஒண்ணு இருக்கு, அது பிரகதாரண்யத்துல இருக்கு, வைத்திரியத்துல இருக்கு, சாந்தோகத்துல இருக்கு, இந்த மூணு இதில் சொன்னாலும் அது அத்தனையும் ஒன்னாவே ஒரே வித்தியதான் அப்படின்னு சொல்லிட்டா அந்த திருக்கல்யாண குணம் இந்த திருக்கல்யாண குணம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்தோம், ஒன்னா சேர்த்துட்டோ ஆனந்தமா அந்த கல்யாண குணங்களை அனுசரித்து அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கோம், பண்ணிட்டே இருக்கச்சே மனசு எவ்வளவு திருப்திப்படும் தெரியுமா. இதை அனுபவிக்கிறவாளுதான் தெரியும். ஒரு நாம சங்கீர்த்தனமோ பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களோ பெருமாளுடைய வேத கோஷ்டியோ காஞ்சிபுரம் போறோம், போனோம்னாக்கா அங்க வேத பாராயணம் நடக்கிறது, பவித்ரோத்சவம் நடக்கும், அத்தியனோத்சவம் நடக்கும், அதுல கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் பாராயணம் பண்ணுவார், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பாராயணம். அந்த காஞ்சிபுரத்துல மாத்திரம் பணத்துக்கோசரம் பாராயணம் பண்றதா யாரும் கிடையாது, அவன் அத்தனை பேர் வந்துட்டா எதுக்கோ ஊருக்கு வந்திருப்பா, அவன் அத்தியானம் பண்றப்பா கோயில பாராயணம் பண்ணா அப்படின்னு போய் உட்கார்ந்து இருப்பா பாராயணத்துல. வெளியில எங்கேயாவது பாராயணத்துக்கு கூட்டாக்கா நீ பாராயணம் பண்ணா எவ்வளவு ரூபா இருக்குவா அப்படின்னு கேட்பா, வெளியில எங்கேயா பாராயணம் பண்ணா. தேவப்பெருமாள் பாராயணத்துக்கு வரைச்ச பணத்தை பத்தி கண்டுக்கவே மாட்டா, சந்தோஷமா உட்கார்ந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிராவியமா சொல்லுவா. வர ஆவணி மாசம் தேவழந்தூர் ஆண்டவனுடைய திருநட்சத்திரம் வரப்போறது, 150வது நூல் நடக்க போறது, விமர்சையா ஆண்டவன் அங்க நடத்த போற காஞ்சிபுரத்துல ஆண்டவன் ஆசிரமத்துல. அப்போ பவித்ரோத்சவம் வந்துடும், காஞ்சிபுரத்துக்கார எல்லாரும் இங்கேயும் பாராயணம் வருவா, இங்க ஆசிரமத்துக்கு பாராயணம் பண்றவா பண்றது வருவாள்னா அவன் அங்க போயிடுவா, ஸ்ரீவிஷ்ணுவால் உடையவையார் போயிட்டா அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பாராயணம் பண்ணுவா. அங்க பாராயணம் பண்றவா 40 பேர்னு கேட்கிறவா ஒரு 50 பேர் உட்காந்துருப்பான் சுத்தூர, யாரும் பேச மாட்டா, ஆனந்தமா சிராவியமா நம்ம ஜென்மாவை இது சாபல்யம் இதான் இது, இதுக்கோசரம் தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுருக்கோம். அது அத்தியாபக கோஷ்டியோ அல்லது இந்த அத்தியன பாராயண கோஷ்டியோ ரெண்டுமே ஆனந்தமா இருக்கும். சுவாமி சாய்க்கிற ஜெயது எதிராக சுக்தி ஜெயது முகுந்தசிய பாதுகாயுகலி ததுபய தனாகா அப்படிங்கிற ஜெயது எதிராக சுக்தி அப்படின்னாக்கா சம்ஸ்கிருத வேதம், ஜெயதி முகுந்தசிய பாதுகாயுகலி அப்படின்னா தமிழ் வேதம் நம்ம தது உபய தனாகா, நாமும் அது ரெண்டு தான் தனமா நாம் வச்சுட்டு இருக்கோம், அதுதான் நம்முடைய ஐஸ்வர்யமே, நம்முடைய ஐஸ்வர்யமே அதுதான். அதனால அந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு சக்தி, அதை கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். அதனால இந்த பிரம்ம வித்தியெல்லாம் ஐக்கியம் சொல்லிட்டோம்னாக்கா கல்யாண உணவு ஏறும், வித்தியைகள் வேதம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா
அதுல கல்யாண குணங்கள் குறைஞ்சிடும். ஒரு வித்தியில இவ்வளவுதான், அந்த வித்தியில அவ்வளவுதான் ஆயிடும். இத மாதிரி ஒரு நியமம் பண்றது. அதனால வேதத்தை சொல்றது குறைவானது, அவேதத்தை சொல்றது அதிகமானது. அதனால குணோபதமான பாக்கு பேரு. அப்படி இல்லாத இருக்காது. ஆனால் நீ சொன்னையே இந்த மாதிரி குணோபதமான பாதம்ன்றதுதான் பேரு. அதனால வித்யைக்கு என்ன இங்க பிரதானமா சொல்லப்படுது, அதுதான் பாதார்த்தம். பேதத்தை சொல்றதுன்றது வித்யா பேதத்தை சொல்றதுன்றது கிடையாது, அது வந்து அபவாதம் தான் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது தவறு, அது தவறானது. அதனாலதான் எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருனாக்கா வேதா பேத சிந்தா அப்பிரஸ்தூயத்தே அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னா செஞ்சு சொல்லிட்டார். அவர் கணக்க இந்த குண உபசம்ஹாரம் வித்ய ஐக்கியம் அதுதான் பிரதானம் சொல்லி திருவள்ளுவர்னாக்கா எம்பெருமானுக்கு அவர் அதான் சொல்லியிருப்பார். இங்க குண உபசம்ஹார பாதம் தான் பண்ணப்படுறது, வித்ய ஐக்கியம் தான் சொல்லப்படுறது, மீதி எல்லாம் அபவாதமா வருது பிரசங்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு போனாமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கு உதவி இந்த மாதிரி சொல்லணும். பாஷிகாரர் ஸ்பஷ்டமா சச்சிருக்கேன், வித்யா பேதாபேத சிந்தா, வித்யனுடைய பேதம் அபேதம் இவைகளுடைய சிந்தையானது இங்க பிரஸ்தூயமாக பிரஸ்தூயமானதா இருக்கு. இதுதான் பிரஸ்தாவனம் பண்ற சூத்திரக்காரர். அதனால சூத்திரக்காரர் திருவுள்ள என்னன்னுதான் நம்ம கிரகிக்கணும். என்னைக்குமே ஒரு வியாக்கியம் ஒருத்தன் கவி ஸ்லோகம் எழுதுவான், ஸ்லோகம் எழுதினாக்கா நம்ம இஷ்டப்படி அதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடாது. கவி ஹிருதயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கவி ஹிருதயம் என்னன்னு புரிஞ்சுக்காம நாம எதையாவது தப்பா சொன்னாக்கா, நாம எதையாவது தப்பா சொன்னாக்கா அப்ப என்ன பண்ண முடியும், விபரீதமா போயிடும் அது. அந்த காலத்துல இஞ்சி மூட்டை விஷயங்கள் என்ன பண்ணாருனாக்கா, ஏதோ ஒரு கிராமத்துக்கு இருந்தேன், அந்த கிராமத்துல இருந்தவாள்னா பணம் இருந்தது அவளுக்கு. ஆனால் அவன் வந்து பண்டிதாள் இல்லை, ஏதோ கிராமாந்திரம் அழகா இது பண்ணிட்டு இருந்தாலும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் விவசாயம் பண்ணிருக்கிற சமயத்துல நிறைய இதெல்லாம் கிடைக்கும். அதனால ஐஸ்வர்யத்தை அவ கேட்டாளாம், எங்களுக்கு இது மாதிரி பெருமாள் பேர் நிறைய இருக்கு, ஐஷிங்கர் நிசம்மனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சாச்சாக்கா அதை பண்றதுக்கு சித்தமா இருக்கும். அதனால ஐஷிங்கர் என்ன நியமிக்கிறதும் நியமிச்சாகணும், அது தவியாராதனைக்கு வேண்டியதை பண்றோம் அப்படின்னு இவெல்லாம் போய் விஞ்ஞாபிச்சாலும் அதுக்கு ஐஷிங்கர் பார்த்தேன். இங்க தவியாராதனம் நிறைய நடந்துருக்குது. அதனால கூஷ்மான் இருந்ததுனாக்கா அத்தை கொண்டு வந்து சேர்த்துருங்கோ அப்படின்ட்டு, பூஷணிக்கா இருந்ததுனாக்கா கொண்டு வந்து கொடுத்துருங்கோ, பூஷணிக்கா இருந்ததுன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்கோ அப்படின்னு திருவிழாம். ஐசங்கர் மகா பண்டிதர், பெரிய பண்டிதர் நிமோடர், அப்படிப்பட்ட மகான் என்ன பண்ணாருனாக்கா சம்ஸ்கிருதத்துல பிரயோகம் பண்ணிட்டார். கூஷ்மாண்டம் இவாளுக்கு கூஷ்மாண்டம்னா அர்த்தம் தெரியல. இவா என்ன பண்ணாலும் ஐசங்கர் ஆச்சாரியர் எப்படி நியமிக்கிறதோ ஐசங்கர் நியமிக்கிறதோ அப்படியே பண்ணிடணும் அங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பாடு வந்துட்டார். ஆனா இவாளுக்கு அர்த்தம் தெரியல. இவா என்ன பண்ணா அந்த ஒரு வாத்தியாரத்தை இருக்கார், உபாத்தியாயம் அவர்தான் சாதனம் பண்ணி பிரத்திய பண்ணி வச்சிருப்பார். அவருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது. அவர்கிட்ட இவ விஷயத்தை சொல்லாம கூஷ்மான் தானே என்னன்னு கேட்டேன். இவெல்லாம் போய் கேட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த கூஷ்மான் தானே இவ எது கேட்கிறாருன்னு தெரியாது, நம்ம என்ன சொன்னாலும் இவன் எடுத்துக்கு போறா, அதனால நமக்கு என்ன கஷ்டம், எதையா நமக்கு தெரியாது, தெரியலன்னு சொன்னா நம்ம கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டா வாத்தியார் சொன்னாராம், கூஷ்மான்டோன்ன மகிஷன் அர்த்தம்ட்டார், எரும மாடு அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டேன். உடனே இவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்னா கண்ணு புதுசா கண்ணு போட்டு கண்ணு குட்டி கண்ணு போட்டது அந்த மாதிரி எரும மாடு கண்ணு குட்டி சனமாடா இருந்தது. இந்த மாதிரி எரும மாடுலாம் தலார ஒவ்வொரு மாடுகள்லாம் இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டார். அழிங்கர் சரிச்சார். கூஷ்மான் எங்கன்னு கேட்டேன் அழிஷிங்கர். அதுக்கு எல்லாம் ஏரியில இருக்கு நேரம், ஏரியில ஏரியில இருக்கு தூக்கி வைக்கணும் வேண்டி தானே,
எங்கோ கோஷமானதெல்லாம் தூக்கவே முடியாது மனுஷாலால. இவ்வளவு இவ்வளவு பெருசா என்னடா சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். கேட்டாக்கா அங்க மேனியல் இருக்கிற நாலாயிரம் நாயர்தா அப்படின்னா இந்த மாதிரி இருப்பாடு ஐஷங்கர் பார்த்த ஐயோ பாவம் இவளுக்கு ஒண்ணும் தெரியல. தெரியாத வாழ்க்கை போய் அவளை வெய்யக்கூடாது இல்லையா? அதனால ஐஷங்கர் சொல்லிச்சேனா நரசிம்மனுடைய நியமனம் அத்தனைய வித்து யார் எருமாடு எடுத்துன்னு போறது? பசுமாடு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னும் ரெண்டு ரெண்டு எருமாடு யார் தூக்கி போறது எடுத்துன்னு போறது? அதனால ஐஷங்கர் என்ன பண்ணாரோ எருமாட்டெல்லாம் வித்து நரசிம்மனுக்கு பணமா சமைச்சுங்கோ யாத்திரைக்கு எல்லாம் சௌகரியப்படும்னு பேரும். சரி அப்படியே நியமனம் பண்ணிட்டு பாருங்கோ ஐஷங்கர் திருவள்ள என்னன்னு புரிஞ்சுக்கல. இதனமோ ஒரு கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ நான் நடந்ததுதான் இது. அது அதை புரிஞ்சுக்காததுனால வந்தவன எருமாட்டு இருந்துச்சுட்டா இவா. அந்த எருமாட்டுல இவா என்ன பண்ணுவா? மனத்துல என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். கோசாலன்னு கோசாலை தான் அதான் வச்சுக்க முடியும். நீங்களே பாருங்க எங்கேயாவது எருமாட்டு சாலை மயிலுசாலைன்னு இருக்குதா? மயிலுசாலை இல்லையே. எங்கேயுமே கோசாலை மட்டும்தான் நடத்துவா. மற்றபடி மகிழங்களை வச்சு இது பண்ண மாட்டா. அது கூட தனியாக தான் இருக்கும். யாத்திரை எல்லாம் ஐஷன் போக முடியாது. ஏதோ ஒரு பசு மாடு கண்டு முடியாது ஐஷன் போவா. அது கூட விசுரூபத்துக்கு வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணுவா. அதனால நம்ம வந்து யார் என்ன சொல்றாலோ அதை கிரகிக்கணும். அதனுடைய கிரகிச்சு பதில் சொல்லணும். இப்போ சூத்திரக்காரர் என்ன திருவுள்ளம் அப்படிங்கிறத கிரகிச்சுட்டு தான் எதையும் சொல்லி ஆகணும். சூத்திரக்காரர் என்ன திருவுள்ளப்படுற அப்படிங்கிறது தெரிஞ்சின்றது நம்ம எம்பெருமானால தான் முடியும். பாஷ்யத்துல ஆரம்பத்தில் அடுகிறார். மங்கள ஸ்லோகம் முடிஞ்ச உடனே அடுத்து சொல்றார். பகவத் போதாய கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவர்த்தி பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷுபோ சன்மதானுசாரேன சூத்திராட்சராணி யாச்சியந்தே அப்படின்னு சாய்க்கிறார். பார்த்துக்கோங்கோ சூத்திராட்சராணி யாக்கியாசியந்தே. சூத்திர அக்ஷரங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் வியாக்கியானம் பண்றார் எம்பெருமானார். ஏன்னா அந்த இது சொல்லுவார் நம்ம ஆளவந்தார் திருநாள் வச்சுட்டார் எம்பெருமானார் போனா மூணு விரல் முடக்கின்னு இருக்கு. அது கேட்டதுக்கு அவ சொன்னாலாம் இத மாதிரி அந்த விருத்தி இருக்கு போதாயன விருத்தி. அந்த போதாயன விருத்திக்கு அனுகுணமாக பாஷ்யம் எழுதணும். ஏன்னா ஆளவந்தார் எழுத தெரியாதா? அவர் எழுத தெரியாதா பாஷ்யம்? ஆனா அந்த போதாயன விருத்திய கடாட்சிக்கல, அதை கடாட்சிச்சு எழுதணும். பாஷ்யம் விட்டு வரணும். அது திருவுள்ளமா? அது பண்ண முடியலையேன்னு விட்டு இவர் பிரதிஜை பண்ண உடனே உடனே அந்த கை மடங்கின கையை தெரிஞ்சு விடுத்தான். அதனாலதான் குருத்தாழ்வானோடு அங்கே எழுந்தொழி ஏகசந்த கிராகி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து சொல்றார் பகவத் போதாயிருக்கிறதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷபோ தன்மதானுசாரேன போதாயன விருத்தி அனுசாரமாக நான் வந்து இங்க இது பண்றேன். அங்கங்க ததாக விருத்திகாரா அப்படின்னு சொல்லிப்பார் எம்பெருமானார். எல்லாம் போதாயன விருத்திக்கு அனுகுணமா வந்திருக்கிறது. அதனால எம்பெருமானார் சூத்திரகாரர் திருவுள்ளம் என வியாசர் போதாயன மகர்ஷி ரிஷி உன்னூர் ரிஷியினுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சு எழுதியிருக்க அதை புரிஞ்சுட்டு எம்பெருமானார் அனுகிரகிக்கிற பாஷ்யத்தை. அதனால சூத்திர அக்ஷரானுகுணமா அனுகிரகிக்கப்பட்டது இந்த ஸ்ரீபாஷ்யம். அதுல ஒரு கேள்வியும் யாராலையும் கேட்க முடியாது. எங்கேயுமே ஒரு தோஷம் சொல்ல முடியாது. அவிஸ்ருதா சுகம்பீராக ராமானுஜமனே இருக்கிறாக தர்சயம் சுப்பிரசாதேன சுவம்பாவம் அகிலம் திருடம் சுதப்பிரகாசியத்தார் சாய்க்கிறார். வந்து இந்த பாஷ்யம் இருக்க எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் அது அவிஸ்திருதமா இருக்கு. ரொம்ப விஸ்தாரம் இல்லை. ஆனால் சுகம்பீரம் ரொம்ப ஆழமான கருத்துக்களை உடையது. அதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? எம்பெருமானாரே நமக்கு அனுகிரகிக்கணும். அவரே அனுகிரகிக்கணுமா? இதையெல்லாம் தத்பாஷ்யம் சஜ பாஷ்யகது சஜஹரிஹி சம்யக் பிரசீதம் சொன்னா அந்த பாஷ்யம் நமக்கு அனுகிரகிக்கணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரர் நமக்கு அனுகிரகிக்கணும். அந்த பாஷ்யத்தினால் சொல்லப்பட்ட எம்பெருமானிற்கான ஹரி அவன் நம்மளை அனுகிரகிக்கணும். சம்யக் பிரசீதம் சொன்னான்ற சிவபிரகாசி ஆச்சார். இதெல்லாம் சிவபிரகாசி ஆரம்பத்திலே இருக்கு.
தனியை நான் சேர்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உசந்த ஸ்ரீவாஷ்யம், அந்த ஸ்ரீவாஷ்ய சமயம் எதுவுமே கிடையாது. உத்தரமேரூர் வாசுதேவாச்சார சுவாமின்னுட்டு அகோலமணத்தில் ஆஸ்தான பண்டிதராக எழுந்து விடுந்தார், மதுராந்தகத்தில் தான் எழுந்து விடுந்தார். அந்த சுவாமிகள் சொல்லுவார், இங்க பாரு நம்ம ஸ்ரீபாஷம் சேவிச்சுட்டு இருப்போம், எந்த கர்மம் சேவிச்சாலும் சரி சேவிச்சுட்டே வருவோம். நல்ல அர்த்தமா இருக்கு, நமக்கு நல்ல ஞானம் இருக்கு, நம்ம எவ்வளவு அழகா அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு ஒரு அகங்காரம் வந்துருமா. அந்த அகங்காரம் வந்துருச்சோம்னாக்கா அந்த சமயத்துல அடுத்த பதம் அர்த்தமே ஆகாதான். இது பிரத்யக்ஷமா நானு வாசுதேவாச்சாரம் அனுபவிச்சிருக்கோம். நாம் என்ன நினைப்போம், அழக்க அர்த்தமா இருக்கு நமக்கு, நமக்கு நல்ல ஞானம் இருக்கு. நமக்கு எது ஞானம், நம்ம ஆச்சாரியாருடைய திருவடி பலத்தினால்தான் நமக்கு எதாவது ஞானம் வருது. இல்லாத போனா நமக்கு ஞானம் வரவே வராது, ஞானம் வரவே வராது. நீங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், தெலுங்கு ப்ரொஃபஸர், அவர் அடிக்கடி இந்த விஷயம் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு எழுதிட்டு இருப்பேன், நான் சொல்லிட்டு இருப்பேன், இதெல்லாம் நீ எங்க வாசிச்ச அப்படின்னு என்ன கேட்பேன். நான் வந்து எங்க சுவாமி சொன்னேன், உங்க சுவாமி போட்டோ இருந்தா எனக்கு காமிக்கிறியா, ஏன்னா நிறைய விஷயம் சொல்றேன், அதனால நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, இதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் ரகசத்திரை சாரத்துல பாண்டியபுர சுவாமி பரவாகர சுவாமி அவர் போட்டோ இருந்த போட்டோ வந்தது, அந்த புத்தகத்தையே எடுத்துன்னு போய் அந்த போட்டோவை காமிச்சிட்டேன். அந்த போட்டோவையே பார்த்துட்டே இருந்தார், பார்த்துட்டு அவர் என்கிட்ட என்ன தெரியும் சொன்னார், என்ன அழகா சொன்னா அவர், நீ ஏதோ பண்டிதன்னு நினைச்சேன், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த சுவாமி போட்டோவை பார்த்த உடனே தெரிஞ்சது இவரால உனக்கு ஏதோ ஞானம் வந்திருக்கு, இவரை நீ சேர்த்திருக்க போல இருக்கு, அதனாலதான் உனக்கு ஏதோ ஞானம் வந்திருக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற அந்த சுவாமியை திரும்ப நீ பார்த்த உடனே, திருமுகத்தை பார்த்த உடனே, அந்த தேஜஸை பார்த்த உடனே போட்டோட, அப்ப அவர் சொன்ன வார்த்தை அது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ இன்னும் பண்டிதன் நினைச்சேன், உனக்கு ஒண்ணும் தெரியல, அந்த சுவாமியினுடைய சம்பந்தம் இருக்கவே தான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னுட்டு. அதனால பாருங்கோ தத்பாஷ்யம், நமக்கு பாஷ்யம் அனுகிரகிக்கணும், இந்த கிரந்தத்தை பார்த்துட்டோ எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சோன்னுட்டு நமக்கு அகங்காரமோ கர்வமோ ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நிச்சயமா நமக்கு வந்துடுவோம். அப்ப ஞானம் நமக்கு மேல போகாது, அர்த்தமே தெரியாது. அப்ப அந்த கிரந்தத்துக்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணணுமா, க்ஷமிக்க அபராஷம் பிரார்த்திக்கணுமா, எனக்கு அனுகிரகி, ஆச்சாரியனுடைய திருவடியை தியானிச்சுக்கோ, பெருமாளை தியானிச்சுக்கோ, அப்பதான் நம்ம அடுத்த பதம் ஞானம் வரும், அர்த்தம் வரும். இதை பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கோம், உத்தரமேர வாசுதேவாச்சார சுவாமி இதை சாச்சிருக்கார். அந்த மாதிரி இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் அவ்வளவு உசந்தது, அதை உடனே உடனே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு டீக்கா டூக்காம பேக்ஷதேன்னுவா, ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானத்தை எதிர்பார்க்கும், ஏன்னா நமக்கு நம்ம ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் எல்லாத்தையும் எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமான்னு, ஒரே ஒரு பதம் தூ அப்படின்னு இருக்கும், சது அப்படின்னு இருப்ப, ச அப்படின்னு இருக்கும், அந்த சேன்றதுக்கு சுதப்பிரகாசியோ அத்தனை அர்த்தம் எழுதுவார், தூ அப்படின்னா அத்தனை அர்த்தம், எவ்வளவு ஆச்சரியம் அது, ஏன்னா அந்த அந்த அனுகிரகம் இருக்கணும், கிரந்தத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யம் இது. அதனால எம்பெருமானார் இந்த மாதிரி அசட்டுத்தனமா கேள்வி கேட்கிறா பாருங்க, சிஷ்யனோ அல்லது வேணும்னே கேள்வி கேட்கறது, வேணும்னே மடக்கிறதா நினைச்சு கேட்கறது, உருக்கு புத்தியில கேட்கறது, இந்த மாதிரி கேட்கக்கூடாது. நம்ம சுவாமி கிட்ட காலக்ஷேபம் நினைச்ச ஒழுங்கா கேள்வி கேட்டாதான் சுவாமி திருவள்ள நொகப்பா இருக்கும். நம்ம அகட வகடமா ஏதாவது கேட்டோம்னாக்கா சுவாமி திருவள்ள நொகப்பே இருக்கோம், சுவாமிச்சு என்னடா இது எடாபடமா கேள்வி கேட்டுண்டு அப்படின்னு சாட்சிக்கிறார். உடனே அங்கேயே சிஷிச்சாகும், ஏன்னா கேள்வி கேட்கறது கூட சுவாமி என்ன சாய்க்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சது அபத்தமா நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அதனால நம்ம ஜாக்கிரதையா கேட்கணும், சுவாமி கிட்ட கேள்வி கேட்டா பிடிக்கணும் சுவாமிக்கு. நம்ம கேள்வி கேட்டோம்னாக்கா கேள்வி அழகா இருந்தோம்னா சுவாமி என்ன பண்ணுவார், நாங்க என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விய ஒரு முறை அப்படியே அனுவாதம் பண்ணுவார், நாங்க என்ன கேள்வி கேட்டோமோ அதை ஒரு வாட்டி திருப்பி சொல்லுவார். ஏன் சொல்லுவார்னாக்கா, நீ கேட்ட பாரு கேள்வி, அந்த கேள்வியை நான் புரிஞ்சு வைக்கணும், நீ கேட்ட கேள்வி அதானா, ஏன் நீ கேட்ட அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்,
இல்லைன்னா நான் அப்படி கேட்கல, நான் இதை கேட்கிறேன்னு நம்ம சொல்லலாம். அதனால அது அந்த கேள்விய அது திருப்பி ஒரு வாட்டி சொல்லி அதுக்கு அழகா சமாதானம் சாட்சியாகும். அதனால யாரையுமே குறுக்குத்தனமாகவோ உதர்க்கமாகவோ கேள்வி கேட்க கூடாது. இப்போ இந்த ஸ்ரீபாஷ்யன்றது வசந்தது, நீ எல்லாத்துக்கும் சாங்கர பாஷ்யம், சாபர பாஷ்யம் அப்படி அப்படின்னு ஒவ்வொன்றதுக்கும் பேர் உண்டு. ஆனால் நம்ம பாஷ்யத்துக்கு ராமானுஜ பாஷ்யன்றது கிடையாது, ஸ்ரீபாஷ்யம் தான் பேரு. இது சரஸ்வதி அனுபவித்தது, நாம எதோ எழுதியுள்ளது. அதனால இவ்வளவு வசந்த பாஷ்யம் இது, சாமான்யமான பாஷ்யமே இல்லை. அதனால அந்த பாஷ்யத்துல சொல்லப்பட்டு நின்றது அது இதுல ஆற முதல் ஸ்லோகத்துல சாச்ச சராவில சத்தியகாலம்பி பாஷ்யம் எதிபதி கதிதம் சஸ்வத அத்தியாப்தேப்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுவாமி. எத்தனை வாட்டி எத்தனை பேர் சிஷ்யால் அவளுக்கெல்லாம் நிறைய வாட்டி நான் வந்து இது உபதேசம் பண்ணேன், காலக்ஷேபம் சாய்ச்சேன் அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காரு சுவாமி. ஏன்னா அது சத்தியகாலம்பி பாஷ்யம். நம்ம சித்தாந்தம் சத்தியத்தை தவிர்த்து பொய்யினே ஒண்ணு கிடையாது, சத்தியத்தை தவிர்த்து பொய்யினே ஒண்ணு கிடையாது. நம்ம சொல்றோம் பொய்யெல்லாம் சொல்றோம் என்னக்கா ஒரு அம்சமாவது அதுல சத்தியம் இருக்கும். அதனால சர்வாத்மனா அசத்தியம்ன்றதே லோகத்தில் கிடையாது. சத்தியகாலம்பி பாஷ்யம் ரெண்டு அர்த்தம், சத்தியம்னா பெருமாள் அர்த்தம். அது மாதிரி சத்தியம்னாக்கா பேச்சு உண்மையானது, அததான் சொல்லும் மெம்பிரமானவருடைய விஷய சக்திகள். அதனால அதுல தோஷமே சொல்ல முடியாது. அதனால பாஷ்யக்காரர் என்ன சொன்னாக்கா பேதாபேத சிந்தான்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டாக்கா ஒரே விஷயம் சொல்லணுமே அப்படின்னாக்கா வசுவந்தான். அதுதான் போன ஸ்லோகத்துல சொன்னோம். என்னன்னு சொன்னோம், வேத்யா வச்சின்ன நியமகத்து, வேத்யா வச்சின்ன வித்யா நியமகத்து, ஒரு வித்யை, அந்த வித்தியில வேத்தியமான உபாசியம் பிரம்மம், அந்த பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள், அதனுடைய நியமம் பண்றது, நியமனம் இவ்வளவுதான் இந்த வித்தியைக்கு கல்யாணம் பண்றது. இந்த மாதிரி சொல்றதுதான் இந்த பாதத்தினுடைய பிரதானமான அர்த்தம். அதனால பேதாபேத சிந்தா சொல்றதுன்னு சொன்னதுனால அதில் கூட இவ்வளவு தூரம் கொண்டு வரணும். அதனாலதான் அங்கேயே கூட பாருங்க பேதாபேத சிந்தாரா, சிந்தான ஏகவச்சனம், வேதசிய அபேதசிச்ச சிந்தா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரே சிந்தனை தான். அந்த சிந்தனை என்னதுன்னாக்கா வித்தியைகள்ல குணங்களுடைய வியவஸ்தை பண்றது தான் அந்த இடத்த சிந்தனை. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுல ஒரு தோஷமும் இல்லை எம்பெருமான அரிசி சுத்தியில. ஆகவே இந்த போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஒரே விஷயம்தான், அது என்னதுன்ன உபாசியத்தினுடைய ஆகாரத்தை சொல்றது. அந்த ஆகாரத்தை சமர்த்திக்கிறது, நியமனம் பண்றது, ஒரு கிரமத்தை இந்த வித்தியாத எவ்வளவுதான் சொல்றது பாருங்கோ அது சொல்றதுதான். அதுல அப்பூர்வ விஷயங்கள்லாம் சொல்ல போறேன். ஒரு வித்தியா இருக்கு, ஒரு வித்தியாவை சொல்லச்சு இப்ப சாண்டில் வித்தியை, தகர வித்தியை. சாண்டில் வித்தியை என்னன்னு அர்த்தம், ஹயத்துக்குள்ள இருக்கிற பிரம்மன். நகர வித்தியை என்ன அர்த்தம், ஹயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு அந்த பிரம்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணம், அதெல்லாம் உபாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாள் இவ்வளவு சூக்ஷமா எழுதிருக்காருன்னு அர்த்தம். மனசுரூபமா சூக்ஷம், ஜீவனை காட்டிலும் சூக்ஷமா எழுதிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அது அப்படின்னு சொன்னா விரோதம் வருமே, என்ன விரோதம் வரும் அப்படின்னா, பிரம்மம் அவன் அனந்த சத்தம் சொல்ற மொழியோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்ட்டு. அனந்தம் அனந்தம் என்ன அர்த்தம், வியாபிச்சிருக்கிறது அர்த்தம். எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துவாகவும் எழுந்தில் இருக்கக்கூடியது இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட பிரம்மம், அந்த பிரம்மத்தை இங்க வந்து இதுவா சொல்றோமோ இல்லையோ, சூக்ஷமா இருக்குன்னு அப்ப விரோதம் வந்துருமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்கா அதுக்கு சொல்ற இந்த மாதிரி வித்தியைகள்ல சொல்லப்பட்ட குணங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நம்மளை அனுகிரகிக்கணும். அதுக்கோசரம் இந்த உபநிடத்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய எம்பெருமான உபாசனத்துக்கோசரம்
இத்துருண்டா காமிச்சு கொடுத்துரு. ஆனால் அவனுடைய சுரூப நிரூபக தர்மம் இருக்கு, அதுதான் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அது மாதிரி அமணம் சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இந்த அஞ்சத்தை காட்டுணர் வசந்த படி ஒன்று லக்ஷ்மி பதித்துவம். பிராட்டிக்கு எம்பெருமான் பதியா பர்த்தாவா எழுந்திருக்கான், அது பிரதானம். என்ன இது எல்லாருக்கும் இதை அன்வேஷி விட்டுருலாம். ஆனால் தோன்றது நம்ம நாராயணனை கொண்டுதான் வரும், பெருமாளை கொண்டுதான் வரும், வேற யாருக்கும் வராது. எப்பே அது வரும். அதனால அத்தனை கல்யாண குணங்களை சொல்ல போறேன், நாலாவது கல்யாணத்துல வரப்போகுது இப்போ. அதெல்லாம் சேவிக்க போறோம். அஞ்சு ஸ்லோகம் சாய்க்க போறேன், அதுல ஏழு சூத்திரம் அஞ்சு ஸ்லோகங்கள் அருமையான விஷயங்களை சாய்க்க போறேன். அதனால அப்படி சொல்றதுனால ஒரே விஷயம்தான், அது உபாசியத்தினுடைய இயத்தா இவ்வளவு அப்படின்னு சொல்றத சொல்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்தது. அதனால ஒரு விஷயம்தான் இங்க சொல்லப்படுறது. வேதமும் சொல்லப்படுறது அவேதமும் சொல்லப்படுறதுலாம் வேண்டாம். வித்யா வித்தியில உபாசிய ஆகாரத்தை நியமனம் பண்றதுக்கோசரம் வந்தது இந்த பாதம். அதனால நம்ம சித்தாந்தத்துல நம்ம பாஷிகார விஷயத்துல தோஷமும் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறேன். இப்ப பாருங்க, ஆக்கியவந்தம் குணானாம் நிஜகதுருபசம்மாரத பாதமேதம் வித்யைக்யார்த்தே கதஸ்மின் அபவதனதயா வேத சிந்த பிரசக்தாம் இத்தம் சுஸ்ரூஷு சங்காம் இஹ சிதிலயிதும் பாஷிதம் பாஷ்யகாரைஹி தத்வேதாபேதமீமாம்சனம் இஹ விஷயஹ குணானாம் உபசம்ஹாரத. இங்க வந்து வித்யைகளுக்கு ஐக்கியம் சொல்லி குணங்களை உபசம்ஹாரம் பண்றது, உபசம்ஹாரம் பண்றது அப்படின்னுட்டு என்ன குணானாம் உபசம்ஹாரதா ஏதம் பாதம். இந்த பாதத்தை இந்த மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதத்தை ஆக்கியாவந்தம் நிஜகது குணோபசம்மார பாதம் அப்படின்னுட்டு நிஜகதுகு எல்லாரும் சொல்றா, எல்லாரும் சொல்றா நிஜகதுகுன்னுட்டு. நிஜகதுகுனாக்க சொல்றான்னு அர்த்தம், வதந்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதனால வித்யைக்கார்த்தே வித்யைக்கியம்தான் இதுல அர்த்தம். வித்யைக்கியத்தை சொல்றதுதான் இந்த பாதத்துக்கு பிரயோஜனம். வித்யைக்கியத்தை இந்த அஸ்மின் பாதே இந்த பாதத்துல அஸ்மின் இந்த பாதத்துல தஸ்மாத் காரணம் வித்யைக்கார்த்து வித்யைக்கியத்தை தான் சொல்றது, பிரதானமா சொல்றது இந்த பாதத்துல அப்படிப்பட்ட பாதம். அதனால பேத சிந்தா அபோதனத்தையா பிரசக்தா இந்த பேதம் வித்யமானது இது பேதத்தோட கூடினது. சாந்தோக்கியத்துல சொன்ன வித்யா வேற புருஷ வித்யா வேற, அது மாதிரி இங்க சொன்ன புருஷ வித்யா வேற, தைத்திரியத்துல சொன்ன புருஷ வித்யா வேற. இந்த மாதிரி வேதங்கள்லாம் சொல்லப்படுறது. இது சொல்லப்படுறதுன்றது வேத சித்தா வேத விசாரம் அது அபவாதனத்தையா பிரசக்தா. அபவாதம் எந்த சாஸ்திரம் சொன்னாலும் ஒரு அபவாதம் இருக்கும், அது சொல்ல வந்தது வேதசிந்தா பிரசக்தா அப்படின்னு யுத்தம் சுஸ்ரூஷு சங்கம். எவனோத்தன் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான், ஒரு சிஷ்யனோ அல்லது சாதாரணமா எவனோத்தன் பாஷகார சொல்றதெல்லாம் கேட்டுட்டோம், உடனே அவனுக்கு சந்தேகம் வந்து இது வேதாபேதான் சொல்றது தவறாயிடுமே. அதனால அபேதம்ன்றது தான் பிரதானம், வேதம்ன்றது முக்கியம். வேதம்ன்றது அமுக்கியம், அபவாதம் அபவாதத்தினால சொல்லப்படுறது அப்படின்னுட்டு யாராவது சந்தேகப்படுவானே. ஒரு சுசுரூஷு சுசுரூஷன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறவன் யுத்தம் இவ்வாறாக
சுசுரூடு சங்காம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்ததுன்னாக்கா, சந்தேகம்லாம் வந்ததுன்னா, இல்லை குறுக்கு பத்தி நாள்லாம் கேட்டாக்கா, ஏ அதை இங்கே இந்த இந்த பா இந்த இடத்துல சித்திரகிதம், ஏன்னா இந்த பாதம் ஆரம்பத்தில் அல்லது இந்த அதிகரணம் இந்த பாதத்தினோட அவதாரிகையில சித்திரகிதம் அவனுடைய சந்தேகத்தை சைதல்யம் அழிச்சு சொல்லிடணும். சித்திரகிதம் அதுக்கு சித்திரகிதம் பாஷ்யகாரி பாஷிதம் என்னென்ன பாஷ்யகாரனால இங்க ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யத்தில் அருளப்பட்டது அனுகிரகிக்கப்பட்டது பாஷிதம் என்னென்ன தத் பேதா வேதமீமாம்சனம் வேதா வேத இந்த பிரஸ்தூயதே அப்படின்னு சத்தியோ அனுசரிக்கிறார். தத் பேதாபேத மீமாம்சனம் வேதத்தினுடைய அபேதத்தினுடைய மீமாம்சனம். மீமாம்சனம்னா விசாரம் விசாரம் வேதம் சொல்லக்கூடாது. மீமாம்சனம்னாக்கா பூஜ்ய பூஜ்யமான விசாரம். மீமாம்சனா பூஜ்ய விசாரம். ஏன்னா வேத விசாரம் இல்லையோ சாரம் எத்தனையோ விசாரங்கள் இருக்கு. ஆனால் வேதார்த்த விசாரம்ன்றது பூஜ்ய விசாரம். இந்த மீமாம்சகர் எல்லாம் சொல்றிருக்கார். நமக்கும் அப்படிதான் பூஜ்ய விசாரம். இது விசாரம் மீமாம்சம்னா விசாரம். விசேஷமான விசாரம் என்னென்ன பூஜிக்க தகுந்த விசாரம். ஏன்னா பிரம்மத்தை பத்தி வேதம் வேத வாக்கியங்களை விசாரம் பண்றோம். அது பூர்வமீமாம்சையும் சரி உத்தர மீமாம்சையும் சரி இதுதான் வேதாச்சாரம் தான். வேதாச்சாரம் சாமானியம் இல்லை. ஏன்னா வேதோக்கிலோ தர்மம் மூலம் சொல்லப்பட்ட அனைத்து தர்மத்துக்கும் பிரதானமான பிரமாணமாக இருக்கக்கூடியது வேதம் இல்லையா? அந்த வேதத்தை இங்கே விசாரம் பண்றோம். அதனால இது வந்து பூஜ்யமான விசாரம். அதுவும் இது பிரம்மமீமாம்சை சாட்சாத் எம்பெருமான் சர்வகர்ம சமாராத்தியன். ஏன்னா பூர்வமீமாம்சை சொல்லப்பட்ட அனைத்து கர்மாக்களினாலையும் ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான பத்தி இங்க விசாரணை பண்றோம். அதனால அவனுடைய வித்தியைகள் அதுதான் பேதாபேத சிந்தா. அதனால பேதாபீத மீமாம்சனன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானாக்க அனுவர்த்த ஆக்காரம் இது. அதாவது ஒரு பாதத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். எப்படி ரெண்டு அர்த்தம் தான் வரும் அப்படின்னு கேட்டாக்க விஷயஸ்தாத்திர அனுவர்த்தாக புக்தா அனுவர்த்தகன்னு அனுசியூதமா ஒரே விடயத்தை சொல்லணும். இந்த பாதத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் அனுவர்த்தமான ஆகாரம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்னமே வேத்யாவச்சின்ன வித்யா நியமக்கள் உபாசிய ஆகாரத்தினுடைய நியமனத்தை சொல்றது இருக்கு. அதுதான் இங்க அனுவர்த்தமான ஆகாரம் அனுவர்த்தம் அனுவர்த்திக்கிறது ஒரே விஷயம்தான் அனுவர்த்திக்கிறது. இந்த பாதத்துல ஒவ்வொரு வித்தியிலையும் எத்தனை திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, அதனுடைய ஆகாரம் எப்படி நியமித்தமா இருக்கு அதை சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கு. அதை போன ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். அதனால இந்த பாஷ்ய சூழ்ச்சிக்கும் விரோதம் இல்லை. இந்த பாதத்தினுடைய இதற்கும் விரோதம் இல்லை. அனுவர்த்தமான ஆகாரம் வந்ததுனால அதனால ஏற்றம் தான் காணப்படுகிறது. அதனால குணமே இல்லை. நிற்குணம் சொல்றாரே அவருடைய சித்தாந்தமும் தள்ளப்பட்டது ஆயிடுறது. ஆகவே இதுதான் இங்க விசேஷமானது. அதனால சூத்திரகாரருடைய திருவுள்ளமும் மிருத்திகாரருடைய திருவுள்ளமும் எம்பெருமானாருடைய திருவுள்ளமும் மீதி ஆச்சியாகாரருடைய திருவுள்ளமும் ஒரே சேனல்ல போறது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துக்கு என்னைக்குமே எந்த குறவுமே வரவே வராது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிற சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் பாருங்க. திருப்பி ஆக்கியவந்தம் குணானாம் நிஜகது உபசம்ஹாரத பாதமேதம் வித்யைக்யார்த்தே ததஸ்மின் அபவதனதயா வேதசிந்தா பிரசக்தாம் இத்தம் சுஸ்ரூஷசங்காம் இஹ சித்திரயிதம் பாஷிதம் பாஷ்யகாரைஹி தத்பேதாபேத மீமாம்சனம் இஹ விஷயஸ்து அத்ரசோக்தஹ அனுவிருத்தஹ கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.